வாழ்விலே அதை நெஞ்சில் வைத்திருந்தே கணாமையாகும் நாள் வரை உயிர் கையில் வைத்திருப்பே வானே என் மேல் சாய்ந்தாலுமே நான் மீண்டு காட்டுவே நீ என்னை கொஞ்சம் கொஞ்சினால் நிலாவை வாங்குவே. சின்ன வயசில் நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது எங்களுக்கு அறிவியல் சொல்லித்தரதுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் அடிக்கடி எங்ககிட்ட சில கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பார். அது என்னென்னா, சில வகை காய்கறிகளை சொல்லி அது செடியில் வளருதா கொடியில் வளருதான்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். எங்கள் வகுப்பில் 40 பேருக்கு மேலே இருக்கிறப்போம், ஆனால் அதில் பாதி பேர் தப்பாக தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த காய்கறி செடியில் வளருதா கொடியில் வளருதான்னு எங்களுக்கு தெரியாது. நம்ம மக்களோட மனசை விவசாயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தின காலகட்டம் அதுதான், 90களோட தொடக்கம். இதை பேசினா அரசியல் ஆகிடும், நான் வீடியோவுக்குள்ளே வந்துடுறேன். உயிர்கள் வாழ்கிற இந்த பூமியில் தாவரங்களுக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு. அந்த தாவர உலகத்தில் கொடிகளுக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு. பொதுவாக கொடிகள் இயற்கையில் எப்போ படைக்கப்படுது அப்படின்னா, மிகவும் வளமான மண்ணில் தான் இந்த கொடிகள் படைக்கப்படுது. வளமான மண், வளம் குறைந்த மண் அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா, அந்த மண்ணில் வளரக்கூடிய களைகளை பொறுத்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு மண்ணில் வெறும் அருகம்புல் மட்டும் முளைக்குது அப்படின்னா அந்த மண்ணோட வளம் மிகவும் தாழ்ந்து போச்சுன்னு அர்த்தம். அதே சமயத்தில் இயற்கையாகவே அந்த மண்ணில் ஒரு கொடி, அது எந்த கொடியாக வேணால் இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, சீந்தில், முடக்கருத்தான் இந்த மாதிரி கொடிகள் வந்து இயற்கையாகவே மண்ணில் தோன்றும். ஒரு கொடி இயற்கையாக களைச்செடியாக தோன்றுது அப்படின்னா அந்த மண்ணோட வளம் மிகவும் அதிகமாக இருக்குங்கிறதான் அர்த்தம். சரி, அதை விட்டுருவோம், இப்போ கொடியை பற்றி சொல்கிறேன். கொடிகள் வந்து பொதுவாக வளர்ந்து இந்த நிலத்தை வந்து ஒரு போர்வை மாதிரி போத்திக்கும். அது வளர்ந்து போகிற பாதையில் ஏதாவது ஒரு மரமோ செடியோ இல்லை குச்சியோ கிடச்சிதுன்னா அதை பிடிச்சி மேலே வளர்ந்து அதோட கரங்கள்னு சொல்கிற அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை பிடிச்சிக்கிட்டு மேலே வரும். இந்த தொழில்நுட்பத்தை வந்து மனிதர்கள் விவசாயத்தில் தனக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சுக்கிட்டது தான் ஒரு பெரிய மயில்கல்லாக இருந்துச்சு. அந்த தொழில்நுட்பத்தை தான் நாங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இது பொதுவாக கல் பந்தல்னு சொல்லுவாங்க. இந்த கற்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா, இந்த கற்களை வந்து தூண் மாதிரி நிறுத்தி அதில் வந்து வலை மாதிரியான அமைப்பை மேலே வந்து போட்டு இதை ஒரு பந்தல் மாதிரி அமைப்பாங்க. பொதுவாக இயற்கையில் வளர்கிற கொடி பார்த்திங்கன்னா தரையில் படர்ந்து போகும், அந்த தரையிலேயே அதோடய காய்களையும் கனிகளையும் வளர வைக்கும். ஆனால் அதை நம்ம பறிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே சமயத்தில் மண்ணில் படுறதுனால அந்த காய்களோட தரம் வந்து மிக குறைந்ததாக ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கொடியை வந்து இந்த மாதிரி ஒரு பந்தல் அமைப்பு அமைச்சு அதில் வளர விட்டு மேலே படர விட்டோம் அப்படின்னா, இந்த பந்தலோட உயரம் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 to 6.5 அடி வரைக்கும் இருக்கும். அப்போ உள்ள ஒரு சாதாரண உயரம் இருக்கிற ஒரு மனிதன் நடந்து போய் இந்த கொடியில் காய்க்கக்கூடிய கனிகளையும் காய்களையும் கரெக்டாக பறித்து கொண்டு வர்றதுக்கான ஒரு அமைப்பு முறை தான் இந்த பந்தல். இந்த பந்தலில் நிறையா வகைப்பாடு இருக்குது. கல்கால் வச்சு போடுற பந்தல், அப்புறம் மூங்கில் வச்சு போடுற பந்தல்னு நிறைய அமைப்புகள் இருக்குது. இன்னும் சில புதுமையான இயற்கை விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, எளிதில் வளரக்கூடிய சில மரங்களை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நட்டு அதில் வந்து பந்தல் போட்டு அதிலிருந்து கொடிகளை வளர்த்தி சாகுபடி செய்வாங்க. அந்த மாதிரியான முறைகள் நாங்கள் முயற்சி செய்ய யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை செஞ்சேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். நீங்கள் இப்போது வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கல்லுக்கால் வச்சு பண்ணுற ஒரு பந்தல் அமைப்பு முறை. இதுக்கு கொஞ்சம் செலவு அதிகம்தான், ஆனாலும் இதை ஒரு முறை போட்டுட்டோம்னா நமக்கு 20 to 25 வருடங்கள் அதுக்கு மேலேயும் கூட இது ஒரு தெளிவான அமைப்பு முறையாக இருக்கும். இதில் நீங்கள் செலவு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப குறைவானதாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் கொடிகளை வளர்த்து நீங்கள் சாகுபடி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். பொதுவாக கொடி காய்கறிகளுக்கு எந்த பட்டமும் கிடையாது, அதாவது எந்த சீசனும் கிடையாது. அது வந்து அன்சீசனல் க்ராப்ஸ். நீங்கள் வருஷம் எந்த மாதம் வேணால் இதை போடலாம். விளைச்சல் முன்ன பின்ன இருக்குமே ஒழிய இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நீங்கள் எப்போ வேணால் அதை சாகுபடி செய்யலாம். இந்த பந்தல் அமைக்கிற முறையானது நிஜமாகவே அற்புதமாகவும் ஒரு அழகான வேலைப்பாடாகவும் இருந்துச்சு. இந்த பந்தலை முழுக்க முழுக்க அமைச்சு முடிக்க எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 நாள் ஆயிடுச்சு. நாங்கள் பந்தலை வந்து தயார் செஞ்சாச்சு, அடுத்தது இதில் விதைக்க வேண்டியது தான். இதில் நமக்கு தேவையான கொடிகளை நம்ம விதைக்கலாம். ஆனால் இந்த முறை நாங்கள் விதைக்கிறது பார்த்திங்கன்னா சுரைக்காயும் பாகற்காயும் விதைக்கிறோம். இதோட அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 ஏக்கருக்கு பக்கம் நாங்கள் பந்தல் போட்டிருக்கோம். இதற்காகிற செலவு அதெல்லாம் வந்து இடத்துக்கு இடம் மாறுபடும். நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு எங்களோட நம்பர் கொடுக்குறேன்.
இந்த மாதிரி பந்தல் அமைப்பு முறை உங்களுக்கு போடணும்னு உங்களுக்கு விருப்பப்பட்டாலோ இல்லை உங்களுக்கு இதை பற்றின விவரங்கள் வந்து தனியாக தேவைப்பட்டாலோ எங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். கொடி காய்கறிகள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு போகிற போக்கில் பத்தாம் பொதுவாக சொன்னாலும் அதுக்கு காரணம் இருக்கும் இல்லைங்களா? அதை நான் இப்போ சொல்கிறேன், கவனிங்க. பாவக்காய் வந்து கசக்கும், கோவக்காய் ஒரு மாதிரி துவர்க்கும், பீர்க்கங்காய் நீங்கள் கடித்து பார்த்தீங்கன்னா இனிக்கும், புடலங்காயை நீங்கள் அப்படியே பச்சையாக கடிச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி உரைக்கும். சுரக்காவை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. இதுக்கு மேலே திராட்சை அப்படி இப்படின்னு நிறையா வகையான காய்கனிகள் இருக்குது. நீங்கள் நான் சொல்கிறத நம்பலைன்னா ஒரு முறை கவனித்து அதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கொடி காய்கறிகளை விளைவிச்சாலும் சரி, வாங்கி உபயோகித்தாலும் சரி, நமக்கு எப்பவுமே நன்மை தான். இந்த வீடியோ எளிமையாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், இன்னும் நிறையா வீடியோக்கள் வர காத்துக்கிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். நன்றி, வணக்கம்.